வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லாக்குடு ரோட்டார் அல்லது மோட்டார் ஸ்டால் ப்ரொடக்ஷன், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இது என்ன லாக்குடு ரோட்டார் மோட்டார் ஸ்டால்? சரி, இது ரெண்டுமே ஒரே விதம் தான். சரி, இப்போ இது ஹச்டி மோட்டராக இருக்கட்டும், எல்டி மோட்டராக இருக்கட்டும், இந்த லாக்குடு ரோட்டார் மோட்டார் ஸ்டால் ப்ரொடக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நியூமரிக்கல் ரிலே அல்லது மைக்ரோ ப்ராசஸ் ரிலே, இந்த ரிலே ப்ரொடக்ஷன் ரிலே எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த லாக்கர் ரோட்டார் ப்ரொடக்ஷனை வச்சுருப்பாங்க. சரி, நார்மலாக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்திங்கன்னா பயோமெட்டர் ரிலே யூஸ் பண்ணுவாங்க, அங்கே நம்ம இந்த செட்டிங் வைக்க முடியாது. சரி, இப்போ பார்ப்போம் ஒரு மோட்டரு. சரிங்களா, இப்போ ரன் ஆகுது, அதாவது ஸ்டார்ட் கமாண்ட் கொடுத்தாச்சு, பிரேக்கரோ அல்லது கான்ட்ராக்டோ ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆகி சப்ளை த்ரீ ஃபேஸ் மோட்டருக்குள்ளே போயிடுச்சு, மோட்டருக்குள்ளே போகுது. சரிங்க, அதுக்குள்ளே போகணுன்னு மோட்டரு ரன் ஆகிறது ட்ரை பண்ணுது, பட் ரோட்டரு ரொட்டேட் ஆகலை. ஸோ என்ன கண்டிஷனில் ரொட்டேட் ஆகாது அப்படின்னா, ஒன்று இந்த மோட்டருக்குள்ளே இருக்கிற பேரிங் ஜாம் ஆயிருக்கலாம், அல்லது இந்த கீர்பாஸ்க்குள்ளே இருக்கிற கீர் ஜாம் ஆயிருக்கலாம், அல்லது இந்த கீர்பாஸ்கிலிருந்து மெஷினோ வேறு ஏதோ கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மெஷின் ஜாம் ஆயிருக்கலாம். ஸோ அப்போ இது ஜாம் ஆகி ஃபுல்லாக டைட்டாக இருக்கிறதுனால இந்த ரோட்டரை வந்து ரொட்டேட் ஆகிறதுக்காக இந்த கரண்ட் ஃப்ளோ, வோல்டேஜ் ஃப்ளோ உள்ளே போகும், பட் ஆனால் உங்களுக்கு ரோட்டர் ரொட்டேட் ஆகாது. ஸோ இந்த கண்டிஷன் ஒன்று. அதே மாதிரி த்ரீ ஃபேஸ் சிஸ்டம், த்ரீ ஃபேஸ் சப்ளை வருது, ஒரு ஃபேஸ் ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ உங்களுக்கு டூ ஃபேஸ் ஆனாலும் இந்த மோட்டார் ரொட்டேட் ஆகாது. அதே மாதிரி டூ ஃபேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு ஃபேஸ் உள்ள சப்ளை வந்தாலும் இந்த ரோட்டார் ரொட்டேட் ஆகாது. மூணே கண்டிஷன் தான், ஒன்று ஃபேஸ் ஃபெயிலியர், ஃபேஸ் ஃபெயிலியர் ஆனால் இந்த ரோட்டார் ரொட்டேட் ஆகாது. இன்னொன்று பேரங்கி ஜாம். சரிங்களா, மோட்டரோட பேரிங் ஹெவியாக ஜாம் ஆயிருந்துன்னா ரொட்டேட் ஆகாது. இன்னும் மூணாவது, உங்களுக்கு பம்போ அல்லது கீர் பாக்ஸோ ஜாம் ஆயிருந்தா, அல்லது உள்ளே இருக்கிற ஏதோ ரா மெட்டீரியல் பம்பாக இருந்தால் ரா மெட்டீரியல் ஏதோ சோக்காக இருந்தால் இந்த ரோட்டரு ரொட்டேட் ஆகாது. ஸோ இது தாங்க, இந்த இதை வந்து எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, ஹை கரண்ட் எடுக்கும். இப்போ இந்த ரோட்டர் ரொட்டேட் ஆகலை அப்படின்னா இந்த மோட்டரில் ஹை கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ ஹை கரண்ட் எடுக்கும்போது கண்டினியூஸ் ஹை கரண்ட் எடுத்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா மோட்டார் வைண்டிங் ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ அதை தவிர்க்கிறது தான் இந்த லாக்கர் ரோட்டர் அல்லது மோட்டார் ஸ்டால் ப்ரொடக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. சரி வாங்க நாம இப்போ பார்ப்போம். இப்போ பார்க்குறது நம்ம ஜென்ரலான செட்டிங் தான், எங்கள் கம்பெனியில் இருக்கிற செட்டிங்கை பற்றி சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம இந்த செட்டிங் கொஞ்சம் முன்ன பண்ணால் நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். நம்ம பொதுவான ஒரு செட்டிங்கை சொல்கிறேன். எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எல்லா மோட்டருக்குமே எல்டிஆர் இருக்கட்டும், ஹெச்டிஆர் இருக்கட்டும், அதாவது எஃப்எல்சிலேருந்து த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஃபுல் லோட் கரண்ட் வச்சுருப்பாங்க. சரிங்களா, ட்ரிப்பிங் டைம் வந்து 10 செகண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ட்ரிப்பிங் செகண்ட் எப்படி வைக்கணும் அப்படின்னா, நார்மலாக ஒரு மோட்டரோட ஸ்டார்டிங் கரண்ட் இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் கரண்டோட டைமிங் இருக்குல்லையா, அந்த டைமிங் விட கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். சரிங்களா, ஏன்னா அந்த ஸ்டார்டிங் கரண்டில் போய் இது ட்ரிப்பாயிடக்கூடாது லாக்கர் ரோட்டர். அதனால் ஸ்டார்டிங் கரண்ட் நார்மலாக வந்து 4 to 5 செகண்ட்குள்ளே ஸ்டார்டிங் கரண்ட் இருக்கும், அதுக்குள்ளே ஹை கரண்ட் எடுத்து நார்மலைஸ் ஆகிடும். சரிங்களா, அதை விட அதிகமாக தான் வைக்கணும். ஸோ நம்ம எங்கள் கம்பெனியில் 10 செகண்ட் வச்சுருக்கிறோம், சில கம்பெனியில் 15 வைப்பாங்க, சில இதில் 20 கூட வைப்பாங்க. ஸோ எங்களதில் 10 செகண்ட் வச்சுருக்கிறோம், 10 செகண்டு 3 டைம்ஸ் ஆஃப் ஃபுல் லோட் கரண்ட். சரிங்களா, சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மோட்டர் வந்து 100 ஆம்ஸ் எடுக்குது. சரிங்களா, இது ஃபுல் லோட் ஆம்ஸ், 100 ஆம்ஸ். சரிங்களா, 100 ஆம்ஸு. இப்போ நான் மோட்டரை ஸ்டார்ட் பண்ண கொடுத்துட்டேன், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா சப்ளை மோட்டருக்கு வந்துருச்சு, பட் ரோட்டார் ரொட்டேட் ஆகலை. சரிங்களா, ரொட்டேட் ஆகலங்கும் போது உங்களுக்கு கரண்ட்டு மோர் தென் 3 டைம்ஸ் ஃபுல் லோடு, அதாவது 300 ஆம்ஸ்க்கு மேலே ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிலே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா, அது 10 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டோம். 10 செகண்டுக்கு மேலே போனால் தான் ட்ரிப் பம்மெண்ட் கொடுக்கும். அப்போ 10 செகண்ட் வரைக்கும் அந்த அதாவது 100 ஆம்ஸ் எடுக்கிற மோட்டரு 300 ஆம்ஸ் எடுக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. சரிங்களா, அப்போ ஒன்று மோட்டரோட பேரிங் ஜாமாக இருக்கலாம், அல்லது கீர்பாஸ் ஜாமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஃபேஸ் ஃபெயிலியராக இருக்கலாம். ஸோ இந்த மூணு கண்டிஷன் தான் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ 10 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். 10 செகண்ட் வரைக்கும் அதே கரண்ட், அதாவது 300 ஆம்ஸ், எஃப்எல்சி 100, பட் 300 ஆம்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. அந்த 300 ஆம்ஸ் எவ்வளோ வேணால் மேலே போகலாம், 300 ஆம்ஸ் தாண்டிச்சுன்னா போதும். அந்த 300 ஆம்ஸ் ரீச் ஆன பின்னாடி அதிலிருந்து 10 செகண்ட் வெயிட் பண்ணிட்டோம். சரிங்களா, அந்த 10 செகண்ட் வெயிட் பண்ணோம், ஏதாவது அந்த 300 ஆம்ஸ்லேருந்து கீழே இறங்குதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கும். ஸோ கீழே இறங்கல அப்படின்னா அந்த எப்போ ரீச் ஆச்சு அதிலிருந்து 10 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த ட்ரிப் பர்மெண்ட் கொடுத்துரும். ஸோ இது மோட்டரை பாதுகாக்கிறதுக்காக இந்த ட்ரிப்பிங்க. ஏன்னா ஹை கரண்ட் எடுத்துச்சுன்னா உள்ள வைண்டிங்கு, மோட்டர் இருக்கிற வைண்டிங் கண்டினியூஸ் ஹை கரண்ட் எடுத்துச்சுன்னா, ஏன்னா உங்களுக்கு ரோட்டார் ரொட்டேட் ஆகலை, ஸோ தேவையில்லாமல் ஹை கரண்ட் எடுக்கும். ஹை கரண்ட் எடுக்கும்போது உள்ள இருக்கிற வைண்டிங்கோட இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகி உங்களுக்கு காயில், மோட்டருக்கு காயில் போயிடும். சரி, அதே விஎஃப்டி மோட்டராக இருந்தால் என்ன அப்படின்னா, இது எங்கள் கம்பெனியோட செட்டிங்ஸ் வச்சு சொல்கிறேன். சரிங்களா, 20 ஹெர்ட்ஸ் செட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, விஎஃப்டி. அதே மாதிரி 10 செகண்ட் செட் பண்ணியிருக்கிறோம், அதாவது ஃபுல் லோட் கரண்ட் எடுக்கணும். அதாவது நார்மலாகவே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நார்மலாகவே 50 ஹெர்ட்ஸ் ரீச் ஆகும்போது அந்த ஃபுல் லோட் கரண்ட் எடுக்கணும் இல்லைங்களா. அப்போ
டென் ஹெட்ஸ் ரீசார்ஜ்னா எவ்வளோ எடுக்கணும், 100 ஆம்ஸ் இந்த மோட்டரு ஃபுல்லோட 100 ஆம்ஸ் சரிங்களா. அப்போ 10 ஹெட்ஸ் ரீசார்ஜ்னா உங்களுக்கு 20 ஆம்ஸ் எடுக்கணும். அப்போ 20 ஹெட்ஸ் ரீச் ஆகும்போது உங்களுக்கு 40 ஆம்ஸ் தான் எடுக்கணும் சரிங்களா. இப்போ நார்மலாக விஎப்டி 0 ஹெட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டு அப் டு 50 ஹெட்ஸ் வரைக்கும் ரீச் ஆகும் போகும். இப்போ நான் 20 ஹெட்ஸ் செட் பண்ணிக்கிறேன், 20 ஹெட்ஸில் எனக்கு ஃபுல்லோட கரண்ட் வந்துருச்சுன்னா 5-10 நிமிஷம் 5-10 செகண்ட் வெயிட் பண்ணோம், 10 செகண்ட் மேலே அந்த ஃபுல்லோட கரண்ட்லேருந்து குறையலன்னா ட்ரிப் ஆயிடணும். இதுதான் என்னுடைய கான்செப்ட் சரிங்களா. இப்போ விஎப்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 0லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது, 20 ஹெட்ஸ் ரீச் ஆச்சு. 20 ஹெட்ஸ் ரீச் ஆகும்போது எனக்கு ஃபுல்லோட கரண்ட் வரக்கூடாது, ஏன்னா 50 ஹெட்ஸில் தான் எனக்கு ஃபுல்லோட கரண்ட் ரீச் ஆகணும் சரிங்களா. இப்போ 20 ஹெட்ஸ் போது எனக்கு 40 ஆம்ஸ் தான் ரீச் ஆகணும், ஸோ எனக்கு 100 ஆம்ஸ் ரீச் ஆயிடுச்சு. ஸோ 10 செகண்ட் வெயிட் பண்ணுது, அப்போ அந்த 100 ஆம்ஸ்லேருந்து குறையல அப்படிங்கும்போது எனக்கு ட்ரிப் கமெண்ட் கொடுத்துரும். ஆக்சுவலாக 20 ஹெட்ஸில் ரீச் ஆகக்கூடாது இல்லையா, நான் 20 ஹெட்ஸில் 40 ஆம்ஸ் தான் ரீச் ஆகணும். அப்போ ஏன்னா 100 FLC மோட்டரோட எஃப்எல்சி 100 இல்லையா, 40 ஆம்ஸ் ரீச் ஆகணும். ஆனால் இதை வந்து 100 ஆம்ஸ் ரீச் ஆயிடுச்சு. ஸோ 20 ஹெட்ஸில் 100 ஆம்ஸ் ரீச் ஆகக்கூடாது, ரீச் ஆனாலும் கூட கொஞ்சம் அலோவ் பண்ணுறோம். எப்போ ரீச் ஆகுதோ அதில் 10 செகண்ட் பார்க்கும், 10 செகண்ட் வரைக்கும் அந்த ஃபுல்லோட கரண்ட்லேருந்து அந்த 100 ஆம்ஸ்லேருந்து குறையல அப்படின்னா உங்களுக்கு ட்ரிப் கமெண்ட் கொடுத்துரும். இது தாங்க, இது எதுக்குன்னா மோட்டரை பாதுகாத்துறது தான் சரிங்களா. இதுக்கு பேர் தான் லாக்கடு ரோட்டார் அல்லது ஸ்டால் ப்ரொடக்ஷன் அல்லது மோட்டார் ஸ்டால் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புது விவரம் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.